ஜேர்னலுக்கு வந்து யூஸ் பண்ணுற நோட்டை கிளாஸ்மேட்லேருந்து வாங்கியிருக்கேன். இதுக்கு வந்து பவுண்டடு தான் வாங்கிக்கோங்க நோட்டை, பிகாஸ் வந்து இது டெய்லியும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு டேமேஜ் ஆயிரும், அதனால இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 52 ருபீஸ் தான் வரும். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற பென் வந்து இவ்வளோ தான், பென்சில் இது ஸ்கேல் யூஸ் பண்ணுவேன் அவ்வளோதான். ஸோ இப்போ எப்படி நான் வந்து ஜேர்னலிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இண்டெக்ஸ் பேஜ் தான் வந்து வச்சுக்கணும். எல்லா இதுலேயுமே வந்து பேஜ் நம்பர்ஸ் வந்து ஃபஸ்ட்டே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா பேஜஸ் வந்து விடணும், நான் அதெல்லாமே வந்து சொல்கிறேன். இதிலே வந்து ஆல்ரெடி இண்டெக்ஸ்க்கு வந்து நமக்கு பேஜ் கொடுத்துருக்கனால நம்ம அந்த பேஜ்லேயே வந்து எழுதிக்கிறோம். நான் இந்த டேட்டுங்கிற இடத்துல பேஜ் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன், என்ன அந்த பேஜில் எழுதியிருக்கோமோ அது நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் வந்து படித்த புக்லேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெண்டு லைன்ஸ் வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன். நமக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் எழுதிக்கலாம். நீ எதுவாக விரும்புகிறீர்களோ அதுவாகவே மாறுவீர்கள், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து தன்னை தான் அறிந்து தன்னில் தான் அடங்கி, இது வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே நமக்கு வந்து அந்த ஹெட் வெயிட் அந்த மாதிரிலாம் வராது, சக மனுஷனை வந்து மதிக்கணுங்கிற தன்மையும் நமக்கு வந்து ஏற்படும். ஸோ இது எனக்கு இது ரெண்டுமே வந்து ரொம்ப பிடிச்சது, அதனால இது ரெண்டும் எழுதியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேறு கோட்ஸ் பிடிச்சிருந்தா அது கூட நம்ம வந்து இங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு சும்மா நமக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து பென்சில் ஸ்கெட்ச் தான் வந்து பண்ணியிருக்கேன், எக்ஸ்ட்ரா கலர் அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணலை. நெக்ஸ்ட் வந்து கீன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. என்னென்னா அந்த கீ வந்து நீங்கள் ஒரு ரவுண்டோ ஒரு ஒரு கேண்டில் மாதிரி வரைகிறது என்னன்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இப்போ கேலண்டரே வந்து வரைஞ்சிட்டோம். வரைஞ்சதுக்கப்புறமா இந்த ஒரு கேண்டில் மட்டும் அதில் போட்டிருந்தீங்கன்னா ஸோ யாருக்கோ பர்த்டே அந்த மாதிரி நமக்கு வந்து அது பர்த்டேன்னு எழுதாமலே நமக்கு தெரியறதுக்காக சம் கீஸு, நீங்கள் என்ன பிரியப்படுறீங்களோ அதை வந்து கீஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நான் இந்த பேஜில் வந்து எழுதியிருக்கேன். அங்கங்கே வந்து கொஞ்சம் ட்ராயிங் மட்டும் பண்ணியிருக்கேன். இந்த பேஜ் ஆல்சோ ஒரு நமக்கு வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சீக் ப்ரோக்ரஸ் நாட் அ பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். இதுதான் வந்து டைம் ஃபார் ஆக்ஷன், நோ எக்ஸ்கியூசஸ். உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த கோட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அந்த பிகினிங் பேஜஸ்க்கு வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷனலாக இருக்கும். நீங்கள் வந்து த பர்ஃபெக்ட் டே அப்படின்னா உங்களுக்கு என்ன இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த டே வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்களோ அதை வந்து எழுதி வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம வந்து இதை பார்த்துட்டு நம்ம வந்து இதே மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் டே வந்து எவ்ரிடே வந்து மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஒரு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும் இல்லையா. நான் வந்து இதெல்லாம் நான் பெஸ்ட்டாக நினைக்கிறேன், நான் பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து எழுதி வச்சுக்கலாம். நீங்கள் எப்போல்லாம் வந்து லோவாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த பேஜஸ் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். இது எல்லாமே அந்த மாதிரி தான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இயரோட கோல், 2020 நான் வந்து யூஸ் பண்ண பிளானர். ஸோ அந்த இயர் எனக்கு என்னென்ன கோல், கிட்ஸுக்கு எனக்கு பர்சனலாக என்ன கோலு, அப்புறம் ஒர்க் ரிலேட்டட் என்ன இருக்குது, அந்த மாதிரி கோல்ஸ் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். கோல்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டா பார்த்தாது, அதோட ஆக்ஷன் பிளானும் நமக்கு வந்து வேணும். இந்த கோல் அச்சீவ் பண்ணோன்னா என்ன ஆக்ஷன் பிளான் வேணும், அதை எந்தெந்த மந்த் வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 5 இயர் கோல் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த 2021 உள்ளது அந்த இயருக்கோட ஃப்யூச்சர் லாகில் நீங்கள் எல்லாத்தையுமே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இது வந்து ஃப்யூச்சர் லாக் ஃபார் 2020. நான் ஜூலைலேருந்து தான் வந்து இந்த பிளானை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த மந்த்லேருந்து தான் வந்து இந்த இயர் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கேன். அங்கங்கே வந்து சில ட்ராயிங்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கோங்க. எல்லாமே நான் வந்து பென்சில் ஸ்கெட்சிங் தான் பண்ணியிருக்கேன், ரொம்ப மினிமலிஸ்ட்டாக தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலர் இது கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம டெய்லி என்னென்ன ரொட்டீன் இருக்குது, நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. பிளானர் வந்து ஏன் யூஸ் பண்ணுறீங்க, ஜேர்னல் ஏன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா மைண்ட்ஃபுல்லுன்னா பாருங்கள், இதில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு வாக்கிங், இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து டாகை வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு, பட் அவர் மனசில் வந்து இது அத்தனையும் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அவர் கரண்ட் மொமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணவே முடியாது. பட் இதெல்லாம் எப்பப்போ பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவர் பிளான் பண்ணி வச்சுட்டாருன்னா இந்த அவர் வாக்கிங் கூட்டிகிட்டு போகிற டைம் அவர் அந்த இடத்துல உள்ள இயற்கை காட்சியெல்லாம் ரசிச்சுட்டே போவார். இதுதான் வந்து இந்த ஜேர்னலிங்கோட ஃபுல் பர்பஸே. ஸோ இந்த இதை வந்து நான் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப மோட்டிவேட் ஆகி தான் நம்ம ஜேர்னலிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆசைப்பட்டுட்டு அந்த மாதிரி பண்ணேன். சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 2 இயர்ஸ் வந்து எனக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ
ஸோ அப்புறம் ஒரு ஃப்ரீ டைம் கிடச்சிது. ஸோ நான் வந்து என்ன இது பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வீக்லி வந்து என்ன வந்து சமையல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீ டைமில் வந்து நான் அதை வந்து எழுதி வச்சுருந்தேன். ஸோ அந்த இது எப்போயாவது இதுலேருந்து நான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு என்ன எழுதியிருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு அதை வாங்கிட்டு இதில் இருக்க அதே வந்து ஃபாலோ பண்ணுவேன். சம்டைம்ஸ் என்ன குக் பண்ணுறது என்ன குக் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய க்வெஸ்சனாக இருக்கும். ப்ளஸ் இந்த என்னோடய டாஸ்க்கும் சேர்த்து தான் எழுதியிருப்பேன் இதில், ஹேர் கேர் அது மாதிரி சம்திங். ஸோ ஃப்ரீ டைமில் அது வந்து எழுதி வச்சது. நெக்ஸ்ட் வந்து கிளீனிங் ஷெட்யூல் வந்து போட்டு வைக்கிறது நல்லது. ஆனுவல் கிளீனிங், மந்த்லி கிளீனிங் டாஸ்க் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து எழுதிட்டு நம்ம அதை வந்து பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். டெய்லி டாஸ்க் இருக்கும், பை வீக்லி வந்து நம்ம பண்ணுற மாதிரி, ஆல்டர்னேட்டிவ் வீக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதெல்லாமே மென்ஷன் பண்ணிக்கலாம். செல்ஃப் கேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ செல்ஃப் கேர் ரொட்டீனும் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் என்ன படிக்கணும், இந்த புக்ஸ் எல்லாம் நல்லாயிருக்குன்னு சில பேர் சொன்ன உடனே அதை வந்து பக்கெட் லிஸ்ட்டில் வந்து எழுதி வச்சுப்பேன். எந்த மந்த் எந்த புக் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து எழுதுவேன். மேக்ஸிமம் வந்து ஒரு 20 புக்ஸாவது நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போயுமே ஆசைப்படுவேன். ஸோ இதுதான் அந்த இது, வாட் ஐ ரீட் திஸ் 2020. இன்னொன்று வந்து எனக்கு கொரியன் சீரீஸு, சைனீஸ் சீரீஸ், அப்புறம் அதர் லாங்குவேஜஸ் மூவிஸ் பார்க்குறது, அதெல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பக்கெட் லிஸ்ட்டில் வந்து நான் என்னென்னலாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ பார்த்துட்டு ஃப்ரீ டைமில் வந்து எழுதி வைப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சில இதெல்லாம் சொல்லுவாங்க, அதையும் நோட் பண்ணி வைப்பேன். அதை வந்து என்ன மந்த்து பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இந்த சைட் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கும் நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன், ரொம்ப நல்லாயிருக்கும் சில சீரீஸ் எல்லாம், அதோட வீடியோவும் வந்து நான் ஃப்யூச்சரில் வந்து போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விஷ் லிஸ்ட்டு. இப்போ நமக்கு ஏதாவது வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுருப்போம், கொஞ்சம் பெரிய பட்ஜெட் தான், ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். உடனே வாங்கலைனாலும் நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து சேலஞ்சஸ், ஏதாவது உங்களுக்கு சேலஞ்சஸ் இருந்ததுன்னா அதை எழுதலாம். இந்த இயர் நீங்கள் வந்து என்ன லெசன் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணலாம். அங்கங்கே ட்ராயிங்ஸ் வந்து பண்ணுங்கள், கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஹாப்பி மெமரிஸ் வந்து சிலது இருக்கும் இல்லையா, அதை வந்து எழுதி வச்சுருக்கேன். Things that make me happy. இதுவும் வந்து நமக்கு ஏதாவது ரொம்ப சேடாக இருக்கும் இல்லை ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா இங்கேருந்து ஏதாவது ஒரு டாஸ்க்கை வந்து நம்ம செய்யும் போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதையும் நான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். Things to do, பக்கெட் லிஸ்ட். பக்கெட் லிஸ்ட்லலாம் ஏதாவது நீங்கள் கற்றுக்கணும்னு நினைப்பீங்க, இல்லை ஏதாவது புக் படிக்கணும்னு நினைப்பீங்க, இல்லை யார்கிட்ட கால் பண்ணணும்னு கூட நினைப்போம் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு, அந்த மாதிரி விஷயத்தை கூட நம்ம இங்கே எழுதிட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம். இயரை வந்து 4 பிரித்து கூட எழுதிக்கோங்க, நல்லாயிருக்கும். இது வந்து இயர்லி நான் ட்ராக் பண்ண வேண்டிய விஷயங்கள் எழுதியிருக்கேன். என்னோடய ஹெல்த் ரிலேட்டடு பேஜ் இது, லைஃப் ஸ்டைல் ட்ராக்கர், பட்ஜெட் ட்ராக்கர். இதில் பார்த்திங்கன்னா வெயிட்டு, செல்ஃப் கேர், ஸ்டெப் கவுண்ட்டு, இது ஃபுல்லாகவே வந்து என்னோட ரிலேட்டடாகவே தான் இருக்கும். ஸ்டோரி ஒர்க்கு, வீடியோ ஒர்க், அந்த மாதிரிலாம். இது வந்து நீங்கள் வந்து யூடியூப் ஏதாவது சம்திங் ஏதோ வச்சுருக்கீங்க, அதோட ஸ்டாட்டிஸ்டிக்காக என்ன போயிட்டுருக்கு, என்ன மாதிரி வியூஸ் போகுது, அந்த மாதிரிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா இது எழுதலாம். நான் வந்து ஸ்டோரி புக்ஸும் வந்து எழுதிட்டுருக்கேன். ஸோ எவ்வளோ பேஜஸ் வந்து எனக்கு ரீட் ஆயிருக்கு, அதுலேருந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு, அந்த மாதிரிலாம் வந்து நான் சும்மா ட்ராக் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ இது மாதிரி ட்ராக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தோணும், எது மாற்றணும் இல்லை எதை வந்து கண்டினியூ பண்ணலாம், அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கெல்லாம் இந்த ட்ராக்கர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து மந்த்லி லாக் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ வரைக்கும் இயர்லி ட்ராக்கர்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம், ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி ஒன்று வச்சுட்டு கேலண்டர் வந்து மேக்ஸிமம் வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பர்த்டே அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம், இது வந்து வெட்டிங் டே, அந்த மாதிரி நமக்கு வந்து அந்த கீஸ் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி வரையும் போது நமக்கு வந்து நல்லா தெரியும். டுடூ லிஸ்ட்டில் அந்த மந்த் நான் என்ன பண்ணணுங்கிறது எழுதியிருக்கேன். இந்த மந்தோட கோல், இந்த மந்தில் ஏதாவது பண்ண வேண்டிய சில டாஸ்க்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது, நீங்கள் எதெல்லாம் ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்ணிவிட்டு அதை அந்த மந்த் வந்து பண்ணணுமா அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். இது வந்து ஸ்டெப் கவுண்ட், நான் எவ்வளோ தண்ணி குடிச்சிருக்கேன் ஒரு நாளுக்குன்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணணும், அதை மானிட்டர் பண்ணுறது. இது அப்படி ஒன்று ஒன்றும் உங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து கிளீனிங் ரொட்டீன், என்றைக்கு எந்த இது வந்து கிளீனிங் வச்சுக்கலாம், என்னோடய டைமு, அவைலபிள் டைம் பொறுத்து இந்த கிளீனிங். இது மூட் ட்ராக்கர்,
இதை வச்சுட்டு நம்ம வந்து ஹாப்பியாக இருந்தோமா, சேடாக இருந்தோம், ஏன் சேடாக இருந்தோம், அதை எப்படி மாற்றலாம், அந்த மாதிரி வந்து நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம். ஷாப்பிங் லிஸ்ட்டு இப்போ வீக்லி ஸ்ப்ரெட் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒவ்வொரு வீக்குக்கும் நான் வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணியிருப்பேன், ஏன்னா எது நமக்கு வந்து பக்காவாக செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஸோ நான் அதெல்லாம் எழுதியிருக்கேன். இது வந்து கிட்ஸுக்கு வந்து எங்கேயாவது வெளில கூட்டிகிட்டு போகணும்னா என்னென்ன ப்ளேஸ்லாம் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுதியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு மெத்தடு, மண்டே அதுலேருந்து சண்டே வரைக்கும் எழுதியிருக்கேன். ஆக்சுவலி என்னோடய ஸ்ப்ரெட் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா மண்டேலேருந்து சாட்டர்டே அண்ட் சண்டே இது இப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். மண்டேலேருந்து வீக் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எழுதியிருப்பேன். இது வந்து எனக்கு புக்ஸ் ஏதாவது டவுன்லோட் பண்ணோம் இல்லை ஏதாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன்னா அந்த புக்ஸ் வந்து இதில் எழுதியிருக்கேன். கொஞ்சம் ஏர்கேர் ரொட்டீன் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ அதுக்கான ஸ்ப்ரெட் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணேன். இதுவும் ஏர்கேருக்கு தான். என்ன பேக் போடலாம், என்ன சாப்பிட்றது, அந்த மாதிரி. இது இன்னொரு கைண்ட் ஆஃப் வீக்லி ஸ்ப்ரெட்டு. இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து போட்டுட்டு பண்ணிக்கலாம். அதாவது டைமாக என்னென்ன டைம் எந்த இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது நெக்ஸ்ட் மந்த். ஒவ்வொரு மந்த்தும் வந்து மூட் ட்ராக்கர்லாம் வந்து அதோட டிசைன் மாற்றினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரியே நமக்கு வந்து ஸ்ப்ரெட் வந்து போயிட்டே இருக்கும். நீங்கள் நடுவில் உங்களுக்கு ஏதாவது ட்ராக் பண்ணணும்னா அதை எழுதிட்டு அதை இண்டெக்ஸ் பேஜில் மட்டும் எழுதிட்டு ஒரு தடவை நோட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த பேஜுக்கு போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அதுக்காகலாம் நெக்ஸ்ட் இயர்லலாம் என்ன பண்ணேன்னா பிஃபோராகவே வந்து சில பேஜஸ் வந்து நான் விட்டுட்டேன். பிகாஸ் அங்கங்கே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் போடும்போது நமக்கு அங்கங்கே போய் பார்க்க வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களுமே வந்து இந்த நம்ம மந்த்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, மந்த்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேஜஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம நடுவில் ட்ராக்கர்ஸ் போட வேண்டியதாக இருக்குது அப்படின்னா அது வந்து போட்டுக்கலாம். வெயிட் ட்ராக் பண்ணுறது, கிஃப்ட் ட்ராக் பண்ணுறது, அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கோட் கொடுத்து அந்த மந்த்து வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பக்கெட் லிஸ்ட்டில் ஏதாவது நமக்கு பண்ணணும்னு நினச்சதை வந்து எழுதியிருக்கேன். இங்கே செல்ஃப் கேர் எழுதியிருக்கேன். 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து இந்த மந்த் என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். டு டூ லிஸ்ட்டு. ஸோ இதே மாதிரியே வந்து போயிட்டுருக்கோம். அப்பப்போ வந்து நீங்கள் உங்களோட ஸ்ப்ரெட் வந்து மாற்றினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை வந்து நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரே மாதிரியே இருந்ததுன்னா கொஞ்சம் போரிங்காக இருக்கும். ஸோ நான் அப்பப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மந்தோட மாஸ்டர் டு டூ லிஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். டு டூ லிஸ்ட்டு, இம்பார்ட்டன்ட் டேட்ஸு. நெக்ஸ்ட் மந்தில் நம்ம வந்து ஏதாவது முக்கியமாக பண்ண வேண்டியது இருக்கும், அதை வந்து நம்ம நோட் பண்ணி வைக்கிறதுக்காக இது எழுதியிருக்கேன். ப்ளஸ் யூடியூப்பில் வந்து நான் எப்போலாம் என்னென்ன போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஸ்டோரிஸ் எழுதிட்டுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் எவ்வளோ டைம் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், குழந்தைங்களுக்கு எவ்வளோ ஸ்டடி டைம், அது என்னோடய மூட் ட்ராக்கர் வந்து இந்த மாதிரி மினிமலிஸ்ட்டாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ப்ளஸ் வந்து உங்களுக்கு என்ன டாஸ்க் வந்து மெயினாக நினைக்கிறீங்களோ அதுக்கு வந்து ஒரு தனி பேஜ் போட்டு அதோட ஐடியாஸ் அதெல்லாம் வந்து எழுதிக்கலாம். இன்டென்ஷன் ஆஃப் திஸ் மந்த்துன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோல் ஏதாவது இருக்கும் இல்லையா, அந்த கோலை வந்து நம்ம எழுதிட்டு அதை வீக்லி 4 weeks இருக்குது நம்ம அதை வந்து பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுட்டு இந்த பிக் கோலை வந்து எப்படி ஒரு வீக்லி வந்து நம்ம அதை செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து செப்பரேட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி எழுதிட்டேன். டெய்லி டு டூ லிஸ்ட்டில் வந்து நம்ம போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எழுதிட்டோம்னா இன்றைக்கி இதை பண்ண முடியலன்னா கூட நெக்ஸ்ட் டே இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். ஸோ இந்த டாஸ்க்கை நான் என்றைக்கு முடிக்க போகிறேன், நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து என்றைக்கு முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் வந்து என்னோடய பிளானர். ஆக்சுவலி நீங்களும் வந்து இப்போது 2022 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட கோல்ஸை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு பிளானர் வந்து கண்டிப்பாக செட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க, நான் அதையும் வந்து கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.